சாய்ராம். என் மகளே, நீ துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். தங்கமே, நீ துக்கப்படுவதால் எதுவும் உடனடியாக மாறப்போவதில்லை. வாழ்க்கையில் எதுவும் இன்பமாக தோன்றும் எதுவுமே இன்பம் இல்லை. துன்பம் என்று நீ வருந்துவதும் எதுவும் நிலையான துன்பம் இல்லை. தங்கமே, பதறாதே, பதட்டப்படாதே, பயப்படாதே. நான் இருக்கிறேன் உன்னோடு. நீ கால் வைக்கும் எல்லா தீய நிகழ்வுகளிலும் உன்னை காத்துக்கொண்டுதான் வருகிறேன். எங்கே நான் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டுதானே இருக்கிறேன் என்கிறாய்? வாழ்வில் நடந்த ஒரு சில விஷயங்களை நினைவுபடுத்தினால் புரியும் உனக்கு நான் எங்கெல்லாம் உனக்கு காத்திருந்தேன் என்று. யோசித்துப்பார் மகளே. இப்போது நீ அனுபவிப்பது உன் கர்மவினை. அதையும் சீர்படுத்தவே உன்னப்பன் நான் வந்து விட்டேன். உன் இரக்க குணம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத உன் மனம் நீதி நேர்மையை பின்பற்றி செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் தான் நான் கஷ்டப்படுகிறேன் என்று நினைக்கிறாய். கெட்டவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கும்போது நல்லதே நினைத்து நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கிறாய்? அப்படித்தானே மகளே, உன்னை போன்ற நல்லவர்கள் பலரும் இப்படித்தான் புலம்புகிறார்கள். செல்லமே, இது இன்றோ நேற்றோ அல்ல, காலம் காலமாய் நல்லவர்கள் புலம்பும் தொடர்கதை தான். நல்ல குணம் கொண்ட நீ எஞ்சியுள்ள உன் கர்மவினைகளை தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தையும் முக்தியையும் பெறுவதற்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் மகளே. அதனால் கெட்டவர்கள் இப்போது நல்லவர்களாக இருப்பது போல் தான் தெரியும். அவர்களுடைய கர்மகாலம் மோசமானதாகவும் கோரமாகவும் அமையும். நீயே உன் வாழ்வில் அப்படிப்பட்டவர்கள் துயரங்களை பார்த்திருப்பாய் தானே. அதனால் முதலில் இந்த கஷ்டங்களை சமாளிக்க முடியும் என்று நினைத்துக்கொள். சோர்வு எதற்கு தங்கமே? உன்னை பலப்படுத்தி சிந்தனையை வளர்க்கும், செயலை வளப்படுத்தும், மந்த புக்தியை போக்கும். நீ திறம்பட செயல்படுவாய். உன் துன்பங்கள் எல்லாம் முடிவு பெறும். உன் வாழ்வில் நற்பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் தங்கமே. எப்போது எனது துயரங்கள் தீரப்போகிறது? இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும்? உன் மனம் வாட்டுகிறது அல்லவா? இதோ இங்கே வந்துவிட்டேன். இதோ உனது அருகில் இருக்கிறேன் தங்கமே. நீ தூங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் பலவிதமான பணிகளை மேற்கொள்ளும் போதும் உனக்கு முன்பாக நான் அமர்ந்து இருக்கிறேன். உன்னுடைய மன அழுத்தத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் சந்தோஷத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கஷ்டங்களையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். பிரச்சனையையும் பார்த்து கொண்டுதான் தங்கமே இருக்கிறேன். திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் இருக்கிறேனே. உன்னை சுற்றியுள்ள ஒவ்வொரு ஜீவராசிகளிடம் சூழ்ந்து இருக்கிறேன். ஏன் உன்னுள்ளேயே இருக்கிறேன். உன் நிழலாகவே இருக்கின்றேன் மகளே. உன்னுடைய வீட்டில்தான் மகளை அமர்ந்து கொண்டிருக்கிறேன். சிலையாகவும் இருக்கிறேன், ஓவியமாகவும் இருக்கிறேன். என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. ஆம் மகளே, என்னுடைய அற்புதமான குரல் உன்னுடைய செவிகளில் கேட்கப் போகிறது. அப்போது நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். என்னை அப்பொழுது முழுவதுமாக புரிந்து கொள்வாய். கலங்காதே, கலங்கக்கூடாது தங்கமே. நான் உன்னுடையனே இருக்கும்போது நீ ஏன் பயந்து ஓடுகிறாய்? எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை. நான் உனது நிழலாக இருக்கும்போது எதற்கும் கலங்கக்கூடாது. உனது வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கக்கூடாது எல்லாம் நடந்ததோ அதெல்லாம் நடந்து முடிந்து விட்டது. இனி நடப்பதெல்லாம் நன்மையாகவே இருக்கும். இனி எதுவும் உன்னை துன்புறுத்தப் போவதில்லை மகளே. வாழ்க்கையில் இனி நீ வேகமாக வளர்ந்து பெரிய செல்வந்தர்கள் மத்தியில் உயரப்போகிறாய். கலங்காதே. தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்து கொள்ளாதே. என்னை மீறி எதுவும் நடக்காது. எல்லாம் உனக்கு வழங்கப் போகிறேன். வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? நீ எந்த முடிவுகளை எப்போது எடுக்க நேர்ந்தாலும் அதற்கு நீ எவ்வாறு செயல்பட வேண்டும் என அறியாமல் வாழ்க்கையின் வெளித்தோற்றத்தை வைத்து இப்படி கற்பனையில் லயித்துக் கொண்டிருக்கிறாய். உன் கனவுகளும் கற்பனைகளும் நான் தவறு என்று சொல்லவில்லை மகளே. உன் வாழ்க்கையில் நிஜத்தில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் என் பிரியம், என் ஆசை. அதற்குத்தான் உன் அப்பா விதியோடும் மாயையோடும் போராடி கொண்டிருக்கிறேன். இதை தெரிந்து கொள் மகளே. இந்த உலகில் சிலர் எப்போதும் மற்றவர்களை காயப்படுத்துவதையே வேலையாக கொண்டிருக்கிறார்கள். உனக்கு கூட அப்படித்தான் நெருக்கடி இருக்கிறது. உண்மைதானே தங்கமே? அதைத்தான் அவர்கள் உனக்கு இழைக்கிறார்கள். அவர்கள் சொற்களுக்காக வருந்தாதே. மன தைரியத்தோடு உன் கடமைகளை செய். உன் ஆற்றலை தேவையற்ற இவர்களோடு வீணடிக்க கூடாது. சாயப்பா சொல்வதை கேள். உன் மனதில் இருந்த வலி, துக்கம், வேதனை எல்லாம் பரிதவித்தது எல்லாம் முடிவுக்கு வரும். உன் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். நிம்மதியும் சந்தோஷமும் பூத்துக் குலுங்கும். வண்ண மலர்கள் போல் உன் வாழ்க்கையில் இனி வசந்தம் மகளே.
உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னால் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய். அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை. இது என் மகளிடம் சொல்வதற்காக ஓடோடி வந்தேன். இந்த பதிவு உன் கண்களில் தென்பட்டது அல்லவா? கேள் தங்கமே, தைரியமாக இரு. ஆறுதலாக உன்னப்பா நான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் எது நகர்ந்தாலும் மாறினாலும் உன்னை விட்டு நான் ஒருபோதும் பிரிய மாட்டேன், நகர மாட்டேன். நிச்சயம் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து வெற்றி அடைவாய். நான் அதை அடைய வைப்பேன். உன் பிரச்சனைக்காக உன் வீட்டாரை சிதறிப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை தங்கமே. உன் வீட்டாரை நீ கலங்கடித்து விட்டு கொண்டிருக்கிறாய். வேண்டாம். எனவே உன் வீட்டில் உன் சிரிப்பு அன்பை தவிர வேறு எதையும் காட்டக்கூடாது. இழப்பிலிருந்து நீ படிப்பை நன்கு கற்றுக்கொள். உன் அஜாக்கிரதை வெகுளித்தனம் உன்னை பிறர் ஏமாற்ற வழிவகுத்து விட்டது. மகளே, இனி எதுவும் நடக்காது. எழுந்து கால் ஊன்றி நில். உன்னால் முடியும். நிச்சயம் அந்த சர்க்கிளிலிருந்து மீண்டு எழுந்து நிறைய சாதிக்கப் போகிறாய். உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்தவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் மகளே. இனி நீ வெளிச்சத்தில் வாழப்போகிறாய் மகளே. ஆம் மகளே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.